புரட்சி தலைவியை அம்மாவுடைய மலர்பாதங்களுக்கு முதலமைச்சருடைய வணக்கங்களை சமர்ப்பித்து இன்று தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் உற்காலத்தில் நடத்தி வரும் தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய ஆணைக்கிழங்க இன்றைக்கு தமிழகம் எங்கோ மாற்றுத்திறனாளிகளுடைய மருத்துவ மதிப்பீட்டு முகாம் இன்று அவருடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த தஞ்சை மாவட்ட வளர்ச்சிக்கு தாம் பொறுப்பாக முதல்வர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை அந்த நல்ல விதமாக உள்ள குழந்தைகளைப் போல அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், அவரையும் சிறப்பாக செயல்பட வேண்டும், அவரும் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நலத்திட்டங்களை ஒரு துறையை ஏற்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்று மாற்றுத்திறனாளி துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மட்டுமல்லாமல் அதுக்கு சிறப்பான ஒரு துறையை ஏற்படுத்தி இன்றைக்கு தனிக்கணும் செலுத்தி அது சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரான எடப்பாடி அவர்கள். அதன் அடிப்படையில் தான் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 12 ஒன்றியங்களில் மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் 1921 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். 455 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. 350 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 332 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தி தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 13 ஒன்றியங்களில் பகல்நேர பாதுகாப்பு மையங்கள் மூலமாக 230 மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 1074 மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைகளுக்கு மாதம் 200 வீதம் 10 மாதங்களுக்கு உதவி தொகை வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 585 பள்ளி மாணவர் பள்ளி மற்றும் பகல்நேர பாதுகாப்பு மையம் செல்லும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதம் 500 வீதம் 10 மாதங்களுக்கு போக்குவரத்து படி வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் 122 வழித்துணையாளர்களுக்கு மாதம் 600 வீதம் 10 மாதங்களுக்கு போக்குவரத்து படி வழங்கப்பட உள்ளது. பணிக்கு செல்ல இயலாமல் படிக்கையில் உள்ள வீடு சார்ந்த 307 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதம் 200 வீதம் 12 மாதங்களுக்கு உதவித்தொகை வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகள் பகல்நேர பாதுகாப்பு மையங்கள் மற்றும் வீடு சார்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 45 சிறப்பாசிரியர்கள் மூலமாகவும் 11 இயல்முறை மருத்துவர்கள் மூலமாகவும் தொடர் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கே வருகின்ற பெற்றோர்கள் தாய்மார்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கிக்கிறேன்.
அடுத்ததாக தாழ்பாய் வழங்கப்படுகின்றது. கார்த்திகேயன் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊழியத்தின் சார்பாக 37 பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் கண்ணே தம்பி பின்னாடி வா. நீங்க பிரிடி போங்க கொஞ்சம், நீங்க கொஞ்சம் பண்ணியா